அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ வணக்கங்கள். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்லேருந்து தினமும் மார்க்கெட் வியூ அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற பிக் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட் ட்ரேடிங் டேஸில் நடந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நிஃப்டி வந்து அதோட புல்லிஷ் ட்ரெண்ட்லேயே தான் அது முடிஞ்சிருந்தது. நிஃப்டியில் ரெண்டாவது நாளாக ஓப்பனிங் மார்போசோ அந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது நிஃப்டியோட சார்ட்டில். இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த நிஃப்டி வந்து தொடர்ந்து அந்த புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 385 கோடி மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து 261.98 கோடி மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து பை பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் வந்து வரும் வாரங்களில் பாசிட்டிவில் போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக சில கம்பெனியோட ஆனுவல் ரிசல்ட் அப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் HCL Tech வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது டோட்டலாக என்னென்ன ஷேர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ நிஃப்டி வந்து 10705 ஓப்பன் ஆகி 10739 க்ளோஸ் ஆகிருந்தது. அதோட இன்ட்ராடே ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10759, லோ வந்து 10704 இருந்தது. அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆன 10692 47 பாயிண்ட் வந்து ஹை போனது. இப்போ சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10710 10680 இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10765 10790 இருக்குது. நிஃப்டி வந்து அந்த 10900 வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து இந்த புல்லிஷ் மூமெண்ட் கண்டினியூ ஆனிச்சுன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க May 2, 2018 அன்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற கம்பெனியோட லிஸ்ட் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஷேர் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் டேஸில் அது என்ன ப்ரைஸ் இருந்தது, அதோட சேஞ்ச் எவ்வளோ, 52 வாரத்தோட ஹை எவ்வளோ லோ எவ்வளோ அப்படின்ட்டு இங்கே பார்த்துட்ருக்கீங்க. இந்த கம்பெனியில் ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த சேஞ்ச் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இருக்கிற எல்லா கம்பெனியோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் ரொம்ப முக்கியமாக வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அந்த ரிசல்ட் வந்து அதாவது HCL Tech, ஹீரோ மோட்டர் காப்பு, அஜந்தா ஃபார்மசி, அப்புறம் செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸு, அப்புறம் டாட்டா பவர் கம்பெனி லிமிட்டெட், மேரிகோ லிமிட்ஸு, சிமெண்ட்ஸு, இதோட லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு தனியாக அந்த ஸ்லைடில் போட்டிருக்கோம். இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டாக்ஸு அப்படின்னு இருக்கிறதுனால இதில் எப்படி நம்ம போகுது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சேஞ்ச் எப்படி வருது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஓப்பனிங் மார்போசோ கேண்டில் அப்படின்னா என்னன்னு நம்ம லாஸ்ட் மீடியிலே தெளிவாக சொல்லியிருந்தோம். அதாவது ஓப்பனும் லோவும் வந்து கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு அது தொடர்ந்து கீழே போகாமல் அதோட ஓப்பனும் லோவும் கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் இருக்கும். ஆனால் ஹை வந்து கொஞ்சம் மேலே போனுச்சுன்னா தொடர்ந்து கீழே வராமல் அதிலே இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து புல்லிஷ் அல்லது ஒயிட் ஓப்பனிங் மார்போசோ கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அது ஸ்ட்ராங் புல்லிஷ் சிக்னலை வந்து இண்டிகேட் பண்ணுது. நம்ம லாஸ்ட் வீடியோலையும் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தோம். இதில் சார்ட்டாக நம்ம பார்க்கலாம். பாருங்கள், லாஸ்ட் 2 நாளாக வந்து அந்த ஓப்பனிங் மார்போசோ கேண்டில் ஓப்பன் ஆனதை நீங்கள் பார்க்குறீங்க. லாஸ்ட் ட்ரேடிங் டேயில் அதோட ஓப்பன் வந்து 10705.75 இருந்தது. அதோட லோன் பார்த்தீங்கன்னா 10704.60 இருந்தது. அதாவது ஓப்பனிங்க்கு லோவுக்கும் வந்து கிட்டத்தட்ட 1 பாயிண்ட் தான் வித்தியாசம். ஆனால் அதோட ஹை வந்து 10759 இருந்தது. க்ளோஸ் வந்து 10739 இருந்தது. இந்த மாதிரி இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது ஸ்ட்ராங் புல்லிஷ் சிக்னலை கொடுத்துட்டு இருக்குது. இந்த வேர்ல்டு மார்க்கெட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அமெரிக்காவோட அந்த இண்டெக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, டோ ஜோன்ஸு அப்புறம் பிரேசில், இந்த இண்டெக்ஸ் மட்டும்தான் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருந்தது. மற்றது எல்லாமே வந்து பாசிட்டிவ்லேயே முடிஞ்சிருக்கு. ஸோ யூரோப்பியனில் வந்து எல்லா இண்டெக்ஸும் வந்து பெரும்பாலும் வந்து ப்ளஸ்லேயே முடிஞ்சிருந்தது. ஏஷியன் மார்க்கெட்டில் பாருங்கள், அந்த ஜப்பானோட நிக்கி அப்புறம் ஹாங்காங், இது ரெண்டு மட்டும்தான் நாங்கள் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஓப்பனாக நெகட்டிவில் போயிட்டு இருந்தது. அப்புறம் முக்கியமாக சிங்கப்பூர் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகி 19 பாயிண்ட் வந்து அது மைனஸில் போயிட்டு இருந்தது.
இந்தியன் மார்க்கெட்டும் வந்து இதே ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அது எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு. ப்ரோக்கரேஜ் ஃபீன் சார்பாக இந்த நியூஸை வழங்கியது பிரபாகரன். மேற்கொண்டு நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸில் எனக்கு எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை அப்படிங்கிறது தெரியப்படுத்திடுறேன். மேலும் நாளை இதே போல் பயனுள்ள செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.